Hi viewers, I am Jaganathan. This is Panchami Coaching Center. Now, we will talk about LCM program. LCM in C programming. What is LCM? The least common multiple is the smallest positive integer that is divisible by both given numbers. That is, if we find numbers in LCM, we will find the least number of all numbers. பர்ஃபெக்டா டிவைட் ஆகுதோ, அதாவது ரிமைண்டர் ஜீரோ வர மாதிரி பர்ஃபெக்டா டிவைட் ஆகுதோ, அந்த லீஸ்ட் நம்பர் தான் அந்த நம்பர்ஸ்க்கான எல்சிஎம். எக்ஸாம்பிள், 3 × 4 எல்சிஎம் இஸ் 12. அதாவது 3 × 4 எல்சிஎம் வேல்யூ 12. 12 × 3 ஜீரோ, 12 × 4 ஜீரோ. 3 × 4 12 தான் எல்சிஎம். 24 வேல்யூ கூட 3 ஆலையும் 4 ஆலையும் மாலும் டிவைட் ஆகும், ஆனா லீஸ்டா டிவைட் ஆகிற நம்பர் தான் நம்ம எடுத்துக்கணும். சோ 3 × 4 எல்சிஎம் வேல்யூ இஸ் 12. எல்சிஎம் ப்ரோக்ராம் ஹேஷ் இன்குளூட் ரிசீவ் ஓட டச், ஹேஷ் இன்குளூட் காலை ஓட டச், இது ரெண்டுமே இன்டர்ஃபேஸ் வாய்ட் மைண்ட். இந்த இடத்துல ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட் ஆகுது. இது டிக்ளேஷன் பார்ட், எனக்கு தேவையான வேரியபிள்ஸ் நாங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். கிளியர் ஸ்கின் அவுட்புட் மோட கிளியர் பண்ணதுக்காக கிளியர் ஸ்கின் யூஸ் பண்ணியிருக்கேன். பிரிண்ட் ஆஃப்ல என்டர் த ரூட் நம்பர்ஸ்னு மெசேஜ் கொடுத்துருக்கேன். ஸ்கேன் ஆஃப்ல ஏ அண்ட் பி வேல்யூவை கெட் பண்ணுறேன். இந்த இடத்துல ஏ அண்ட் பி வேல்யூவில் எந்த வேல்யூ பெரிய வேல்யூவோ அந்த வேல்யூவை மேக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளுக்கு லோட் பண்றான். எதுக்காக மேக்ஸிமம் வேல்யூவை லோட் பண்றான் அப்படின்னா, ரெண்டு நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா அந்த ரெண்டு நம்பரோட எல்சிஎம் வேல்யூ அந்த நம்பர்ல எது பெரிய நம்பரோ, ஒன்னு அந்த பெரிய நம்பரா இருக்கலாம் இல்ல அதை விட அதிகமா இருக்கலாம், அதனால மேக்ஸிமம் வேல்யூவை கெட் பண்ணி ஒரு வேரியபிளுக்கு லோட் பண்றேன். வைல் ஆஃப் 1, இது வந்து ஒரு இன்ஃபினைட் லூப். ஏவுக்கும் பிக்கும் எல்சிஎம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த லூப்பை போட்டிருக்கேன். இஃப் மேக்ஸ் மாட் ஏ ஈக்குவல் டு 0 அண்ட் மேக்ஸ் மாட் பி ஈக்குவல் டு 0. இப்போ ஏவோட வேல்யூவை 3 பியோட வேல்யூவை 4 அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ மேக்ஸோட வேல்யூ 4. ஸோ 4 மாட் 3 ஈக்குவல் டு 0 ஃபால்ஸ், 4 மாட் 4 ஈக்குவல் டு 0 ட்ரூ அண்ட் கண்டிஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ்னாலும் இப்போ ஃபால்ஸ் தான். இப்போ மேக்ஸ் பிளஸ் பிளஸ், இப்போ மேக்ஸோட வேல்யூ 5 மாறுது. 5 மாட் 3 நாட் ஈக்குவல் 0. ஸோ இஃப் திரும்பவும் ஃபால்ஸ் ஆகுது. இப்போ மேக்ஸோட வேல்யூ 6 மாறுது. 6 மாட் 3 0 அண்ட் 6 மாட் 4 0 கிடையாது. இப்போ இஃப் ஃபால்ஸ் ஆகுது. இப்போ மேக்ஸோட வேல்யூ 7 மாறுது. 7 மாட் 3 நாட் ஈக்குவல் 0. இஃப் ஃபெயில் ஆகுது. இப்போ மேக்ஸ் பிளஸ் பிளஸ் ஆகுது. இப்போ மேக்ஸோட வேல்யூ 8. 8 மாட் 3 நாட் ஈக்குவல் 0. ஸோ இப்போவும் இஃப் ஃபால்ஸ் ஆகுது. இப்போ மேக்ஸிமோட வேல்யூ 9. 9 மாட் 3 0 அண்ட் 9 மாட் 4 நாட் ஈக்குவல் 0. திரும்பவும் இஃப் ஃபெயில் ஆகுது. இப்போ மேக்ஸிமம் வேல்யூ 10. 10 மாட் 3 அப்படிங்கிறது நாட் ஈக்குவல் 0. ஸோ திரும்பவும் இஃப் ஃபால்ஸ் ஆகுது. இப்போ மேக்ஸிமம் வேல்யூ 11. 11 மாட் 3 கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். இஃப்ல ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ்னாலும் ஃபுல்லாகவே ஃபால்ஸ் தான், ஏன்னா அண்டு கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ மேக்ஸிமம் வேல்யூ 12. 12 மாட் 3 ஈக்குவல் டு 0 கண்டிஷன் இஸ் ட்ரூ. 12 மாட் 4 ஈக்குவல் டு 0 கண்டிஷன் இஸ் ட்ரூ. இப்போ இஃப் ட்ரூ ஆகுது. இப்போ 12 அப்படிங்கிறது தான் 3 × 4 எல்சிஎம் வேல்யூ. இந்த இடத்துல பிரிண்ட் ஆகுது, தென் பிரேக் ஆகுது. பிரேக் ஆன உடனே இன்ஃபினைட் லூப்ல இருந்து ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் வெளியில வந்துருது. தென் கெட் சிஹெச். திஸ் இஸ் த சாம்பிள் அவுட்புட். என்டர் த டூ நம்பர்ஸ் 3 and 4. அவுட்புட் இஸ் 12. ஹாய், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.